ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தம்புது சமையல். இன்றைக்கி புத்தம்புது சமையலில் கிழங்கு தட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கிழங்கு தட்டை செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடாக்கிக்கோங்க. சூடானதும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பீஸ் காயத்தை போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. காயம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் மூணு வத்தல் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கறியாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து ஆற விடுங்க. நல்லா ஆறினதும் மிக்சி ஜாரில் போட்டு குற குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டோம். அடுத்ததாக பாருங்கள், எல்லாத்தையும் மாற்றிட்டோம். அடுத்ததாக அதே பாத்திரத்திலேயே அரை பவுல் நிறைய எடுத்துருக்கிற இந்த உளுந்தம்பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், லைட்டாக மணம் வந்து இந்த மாதிரி மாறினதும் நிப்பாட்டிருங்க. அடுத்ததாக அதே அளவு பொரிக்கடலையும் நான் சேர்த்துருக்கிறேன். இது லைட்டாக சூடானாலே போதும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். பச்சரிசியை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவையும் சொரசொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச பொரிக்கடலை எல்லா பருப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. இது வந்து கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி மாவு மாதிரி எடுத்துக்கோங்க. இதுன்னா பசத்தன்மையோடு இருக்கும். இதோட நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. சொரசொரப்பாக அரைச்சிருக்கேன். அடுத்ததாக பச்சரிசி மாவை சேர்த்துக்குவோம். அடுத்ததாக அரைச்சி வரைச்ச உளுந்து பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிழங்கில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் உப்பு ஆட் பண்ணல. கையில் எண்ணெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தட்டை போடும்போது மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிட்டு இனி நம்ம தட்டை போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக தட்டை போடுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்கிறேன். அதில் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் சின்னதாக ஒரு பால் அளவு எடுத்து மாவை இந்த மாதிரி கையில் எண்ணெய் தொட்டுட்டு தட்டி தட்டி தட்டை ஷேப்பில் ரவுண்டாக கொண்டு வாங்க. இது மாதிரி தட்டை வரல கஷ்டமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா கப்பு இல்லை பவுல் ஏதாவது வச்சு அழுத்தினீங்கன்னா அந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், தட்டை ரெடியாக இருக்குது. நம்ம இனி எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள், ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடானதும் ஒவ்வொரு தட்டையாக சேஃபாக உள்ளே போடுங்க. கேர்ஃபுல்லாக போடலை அப்படின்னா ரெண்டாக உடஞ்சி விழுந்துடும். அந்த மாதிரி சைட்லேருந்து ஒன்று ஒன்றா போடுங்க. போட்டுட்டு கரண்டியால் லைட்டாக அழுத்தி விடுங்க இந்த மாதிரி. அப்போ ரெண்டு பக்கமும் எண்ணெய் பட்டு சீக்கிரமாக வெந்துடும். அது மட்டும் இல்லை, ரெண்டு பக்கமும் கிறிஸ்பியாக வந்துடும். பாருங்கள், இப்போ ஓரளவு நல்லா பொரிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் புரட்டி போட்டுக்கிறேன். இப்போ கலர் கொஞ்சமாக மாறட்டும், ப்ரௌனிஷாக வர வேண்டாம். இந்த பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. எண்ணெயில் சத்தம் நின்றுடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பசங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் தட்டை செய்கிறவங்களுக்கு தட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிழங்கில் இருக்க பசத்தன்மை இருக்கிறதுனால விளிம்பு எதுவும் உடையாமல் ரவுண்டாக வரும். அது மட்டும் இல்லை, கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸு. எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.